வாரிசு அண்ட் துணிவு படங்களுக்கான அட்வான்ஸ் புக்கிங்ஸை யுனைடெட் கிங்டமில் ஓப்பன் பண்ணிட்டாங்க எப்படி ரெண்டு படங்களோட ஷூட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குலாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே புக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யுனைடெட் கிங்டமில் இருக்க பலரும் புக் பண்ணிட்டோம்னு டிக்கெட்ஸை ஷேர் பண்ணுறத பார்க்க முடியுது புக்கிங்ஸ் சைட்டில் டியூரேஷன் இருக்கும்ல அதன்படி பார்த்தா துணிவு படத்தோட ரன் டைம் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்னு இருக்குது வாரிசு படத்தோட ரன் டைம் டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்னு இருக்கு ஸோ வாரிசு படத்தை விட துணிவு படத்துக்கான டியூரேஷன் தான் அதிகம் போல என்னோட ஒப்பீனியன் வாரிசு படத்தில் அஞ்சுல இருந்து ஆறு சாங்ஸ் இருக்குதுன்னு நியூஸ் வந்தது துணிவு படத்துல மூணு சாங்ஸ் இருக்குதுன்னு நியூஸ் வந்தது அதில் ஒரு சாங்மே கூட ப்ரொமோஷனல் சாங் தான் டைட்டில் கார்டுலயோ இல்லை எண்டு கார்டுலயோ தான் போடுவாங்க வாரிசு படத்துலயுமே ஒரு சாங் பேக்ரவுண்டில் வருதுன்னே வச்சுக்கிட்டாலும் வாரிசு படத்தோட ரன் டைம் தானே அதிகமாக வரணும் இத்தனைக்கும் துணிவு படத்தை விட வாரிசு படத்துல தான் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்க்கான முக்கியத்துவம் இருக்க போகுது ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் அதுக்கே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக வருமே பட் வாரிசை விட துணிவு படத்துக்கு தான் ரன் டைம் அதிகம்னு அந்த சைட்ல தெரிய வருது அஃபீஷியலாக இது எப்போது கன்ஃபார்ம் ஆகுனா தமிழ் சினிமாவில் சென்சார் போர்டுக்கு படத்தை அனுப்பி அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் ஷேர் ஆனதும் அதில் தாங்க நாம் கன்ஃபார்ம் பண்ண முடியும் வாரிசு ஒரு ஃபேமிலி கண்டென்ட்டுங்கிறதுனால இதோட ரன் டைம் தான் அதிகமாக இருக்கும்னு எனக்கு தோணுது யுனைடெட் கிங்டமை தொடர்ந்து ஓவர்சீஸில் இருக்க சில கண்ட்ரிஸ்லையும் புக்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதற்கு மாதிரியே ரெண்டு படங்களோட ப்ரொடக்ஷன் டீமும் ஃபுல் டைம் ப்ரொமோஷனாக இனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை